அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் சொல்றேன், இந்த பிரச்சனையை நீங்க முகம் கொடுக்கணுமா? இதுக்கு வரப்போகிற காலத்தில் நீங்க கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறீங்களா? ஒரு செக்ஷன் ஒரு விஷயத்தை எல்லாம் பேசலாம். ஒமையத்துக்கில்லா யஜ்அல்லஹு மஹரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்சினார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகிற நேரம் மஹரஜ்கள் வெளியாகி போகிற வாசல்களை வச்சிருக்கிறான். உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தாதான் யார் உங்க பக்கத்தில் இருக்கிற நீங்க நிஜமா புரிவீங்க. இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் வீடு திறந்து கொடுத்துட்டான்னு வைங்க, அவரை பாக்குறதுக்கும் வர்றதுக்கும் நிறைஞ்சிருப்பாங்க. ஒரு பணக்காரர் போய் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டாரு, என்னமோ அவர் இன்சூரன்ஸை கிளியர் பண்றதுக்கு கொஞ்சம் மூட்டு வலி, அது பெரிய வழியே இல்லை, இந்த ஆண்டில் அவ்வளவு பே பண்ணினே, சும்மா கிளைம் பண்ண போய் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட வருஷம் போட்டு வருவாங்க. அவரை பார்க்க இல்லை, அவர் பணத்துக்காக. அவர் எண்டைக்காவது ஓட்டாண்டி ஆயிட்டார் வைங்க, நிஜமா ஹார்ட் வந்தா கூட பத்து பேர் நிக்க மாட்டான். ஏனண்டா, பணத்துக்கு தான் அங்க மரியாதை, ஆளுக்கு மரியாதை இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு ஜமான், ஆனால் உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தா அல்லாஹ் எடுத்து காட்டுவான். நீங்க யாரையெல்லாம் நம்பினீர்களோ அவர்கள் எல்லாரும் உங்களை கை விரிச்சிருவாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும், ஒரு நெருக்கடி வந்தா நீங்க ஒரு நண்பர்க்கிருப்பீங்க, போன் போட்டு இப்படிதான் எனக்கு ஒரு நெருக்கடி, இப்படி பணம் வேணும்னு கேட்டா அதுல இருந்து அவர் போன் ஆன்சரே பண்ண மாட்டாரு. இல்ல நாளைக்கு பாலைக்கு சாப்பாடு வாங்கண்டா, அதுக்கு புறவு வச்சு அசரவு கோல் எடுத்துக்கிட்டு உடனே ஆன்சர் பண்ணுவாரு. ஓ, சாப்பாடு நைட்டுக்கும் சேர்த்து சொல்ல போறாங்களோ தெரியாதுன்னு அடுத்த கோல் ஆன்சர் ஆகும். ஆனால் அவரே உங்களிடம் பொருளாதார நெருக்கடியை சொன்னா, பிரச்சனைகளை சொன்னால் மக்கள் ஓரமாயிருவாங்க. நீங்க நம்பிய குடும்பம் உங்களை கைவிடலாம், நீங்க நம்பிய நண்பர்கள் உங்களை கைவிடலாம். எல்லாருக்கும் அல்ல சில சூழல்களை அப்படி உருவாக்குவான். நீங்க நம்பி போன வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு தல வழியில் நீங்க சுத்தி நிக்கிற நேரம் ஒமையத்துக்கில்லா, அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கூப்பிடுறா. யார் அல்லாஹுவை பயந்து கொண்டார்களோ, யார் தக்குவாவோடு நடந்து கொண்டார்களோ, நேர்மையாக நியாயமாக நடந்து கொண்டார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் வாசல்களை திறந்து கொடுக்கிறான். வாங்கப்பா, பிரச்சனையா இந்த ரோட்டாலப்போ, பிரச்சனைக்கு சொல்யூஷன் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். இது லேசிப்பட்ட வேலை இல்ல, தலைவிரி கோலத்தில் அங்க ஓடி இங்க ஓடி இங்க ஓடி அங்க ஓடி பிரச்சனை 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 போறவருக்கு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றானா, நினைத்து பார்க்காத வழியில் ரிஸ்கை எல்லாம் கொட்டுறான். என்ன நம்பினாய் நீ, என்னை அஞ்சினா, இதான் உனக்கு ரிஸ்க் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொட்டுறான். இந்த கிஃப்டை கொடுக்கறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, பெட்ரோல் வேணுமா இருந்தா லைன்ல இருந்து கியூஆர் படிப்பு எடுக்கணும். எல்லாரும் லைன்ல இருக்கிற நேரம் உங்களுக்கு பலம் இருக்குது என்பதற்காக வேண்டி நீங்க முன்னாடி போய் லஞ்சம் கொடுத்தீங்கடா, லஞ்சம் இஸ்லாத்தில் ஹராம். அந்த பெட்ரோலால் உங்க டேங்க் ஃபில் ஆகும், பரக்கத்து ஃபில் ஆகாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ரப்புல் ஆலமீன் 20 பேர் இருக்க 20 பேருடைய மனசையும் உடைத்து நீங்கள் போய் எடுத்து ஃபுல் டேங்க் பண்ணா, ஒரு நேர்மை நியாயம் இதெல்லாம் இஸ்லாமான்னு கேக்குறீங்களா? எல்லாத்துக்கு நான் பரக்கத்தை நம்புற ஒரு கூட்டம். லஞ்சத்தால் வேண்டியது செய்யலாம் முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு, லஞ்சம் என்ற அது என்ன, அது என்ன பாவம்? ரசூலுல்லாஹ் அதை பாவம் இல்லை என்றால் பேசவே தேவையில்லை. இங்க வந்து போலீஸால புடிச்சு எழுதிட்டாங்கன்னா நீங்க ராங், இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல நீங்க பிழை, லைசன்ஸ் தாங்க எழுதுங்க, முடிச்சு ராங் பண்ணிட்டீங்க, இது தப்பு தான், இந்த இடத்துல உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணலாதுன்னு சொல்லிட்டாங்கண்டா, லைசனை கொடுத்து எது முறையோ அதான் முறை. 2000 ரூபா கொடுத்தா இதுக்கு அலையணும், எதுக்கு மடையன் ஆகணும், அங்க போய் கொழும்பு போய் திரும்ப வந்து இங்க பே பண்ணி நாளே முடிஞ்சிருமே. இது எங்க பகுத்தறிவுக்கு நல்ல, இதை விட பகுத்தறிவாக செயல்பட்டாங்க யூதிகள். யௌமு ஷபத், சனிக்கிழமைக்காரர்கள், சனிக்கிழமையில உங்களுக்கு வியாபாரம் தடையன்றாச்சு. அவன் சனிக்கிழமை மீனை வலைய பிடிச்சிட்டு, நான் சனிக்கிழமை பிடிக்கல ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கிறேன்டா. கிரிமினல் புத்தியும் டெக்னிக்கலா எதையும் பண்ணலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால சொல்றேன், சாட்டு போக்கு சொல்லலாம், இது நேர்மை என்று சொல்லலாம். இஸ்லாம் தடுத்தால் தடைதான், அது யாராக இருந்தாலும் வரிசை என்ற வரிசை. அவன் முஸ்லீமா இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவன் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு நீதியாக இருக்கணும். இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. அந்த வகையில நாங்க தக்குவாதாரியா என்ன பண்ணணும், அவனும் காயிற மாதிரி நாங்களும் காயும். தேவையில்லாத பலமும் பணத்தையும் வீசி நாங்க செஞ்சுட்டோம், எங்களுக்கு என்ன? சில பேர் எங்களை பயானை கூப்பிடுற டைம்ல கூட பெட்ரோல்லாம் கவலைப்படாதீங்க மௌலவி, கார்ல வாங்க, எங்கள்கிட்ட அதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தந்திருக்கிறாங்க, உங்களுக்கு பெட்ரோல் தாராங்க, அதை நான் அடிச்சு நான் பாவத்தாளி ஆகணுமா?
அந்த பேச்சை சொல்லுவதற்கு ஒரு முஸ்லிம் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரிஸ்கை தருவது சோதிப்பதற்காக வேண்டி எல்லா கட்டத்திலேயும் நேர்மையும் நியாயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறான். அப்படி என்றால் இதைத்தான் உமையத்தக்கில்லா, யார் அல்லாஹ்வை அஞ்சுறார்களோ எல்லாத்திலையும் நீங்க அஞ்சினா உங்களுக்கு 1.5 லிட்டர் தான் கிடைச்சா நீங்கள் மறைமுகமான பரக்கத்தை பார்ப்பீங்க. கிடைச்ச பெட்ரோல் நீங்கள் எல்லா வேலையும் செய்து முடிப்பீங்க. ரப்பல் ஆலமீன் உங்களை சந்தோஷமாக வைப்பான். உமையத்தக்கில்லாக பார்த்து அந்த விதத்திலே அவன் செயல்பட ஆரம்பிப்பான். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தன்னுடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லுவது. இப்படி இல்ல வேற கான்செப்ட்ல இஸ்லாம் பேசினா இல்லப்பா 3 புள்ள போதும், அதுக்கு மேல ஏலா ரிஸ்க் எல்லாம் இங்க இல்ல, இவ்வளவுதான் குவாண்டிட்டி கணக்கு போட்டிருப்பான். அல்லாஹ் சொல்றான், குழந்தைய நான் தான் தர்றேன், நான் நாடியவர்களுக்கு பெண்களை கொடுக்கிறேன், நாடியவர்களுக்கு ஆண்களை கொடுக்கிறேன். இது கிஃப்ட், யஹபு ஹப்னா கிஃப்ட், ரப்பனா ஹப்லனா, ரப்பனா ஆத்தினான்னு கேளு, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா. யா அல்லாஹ், என் மனைவி விட்டு போற நேரம், என் புள்ள குட்டிட்டு போற நேரம் கண் குளிர்ச்சி கிஃப்டா தாயா அல்லாஹ், ரப்பனா ஆத்தினானா தாயா அல்லாஹ், ஹப்லனா கிஃப்டா தாயா அல்லாஹ், பரிசா தாயா அல்லாஹ்னு கேக்குறோம். பிள்ளைகளை அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கிஃப்ட் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தர பரிசப்பா. அல்லாஹ் யஹபு என்றான், அல்லாஹ் உங்களுக்கு பரிசாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தால் அவன் ரிஸ்க்கு பொறுப்பு. வயிற்றுல உள்ள நேரம் உங்களுக்கு டென்ஷன் இல்லை, உமா சாப்பிட்றாவே சாப்பிடுது போதுமா, போய் சேர்ந்துச்சா, குழந்தைக்குள்ள வளருதா டென்ஷன் ஆனீங்களா, வெளியே வந்த பிறகு பால் டென்ஷன் இல்லை, இப்ப என்ன டென்ஷன் உங்களுக்கு, இதுக்கு மேல எதுல டென்ஷன் ஆகுறீங்க, ஒரு டென்ஷனும் இல்லாமல் நீங்க இருக்கணுமாக இருந்தா உங்க ஈமான் முதிர்ச்சி அடையும். ரப்பை முழுக்க நம்பன்.